Hi friends, I am Martin. Word of the day is rebuke. The word rebuke means to express sharp disapproval for one's behavior or action. அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருவரின் நடத்தை அல்லது செயலுக்காக கடுமையான மறுப்பை வெளிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ தமிழ்ல வந்து கடிந்து கொள்தல் அல்லது கண்டித்தல் அல்லது திட்டுதல் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். The word rebuke can be used as verb and noun. ஸோ இதை வச்சு சென்டென்சஸ் சொல்லணும் அப்படின்னா, The teacher rebuked the student who did not do his homework regularly. அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து வீட்டு பாடம் செய்யாத மாணவனை ஆசிரியர் கண்டித்தார் அல்லது திட்டினார் அல்லது கடிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடிந்து கொள்தல் அல்லது கண்டித்தல் அல்லது திட்டுதல் அப்படிங்கிற இடத்துல இந்த ரிபியூக் அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இதை வச்சு சென்டென்சஸ் எழுதி பாருங்க. எழுந்த சென்டென்ஸை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேக் கேர். பாய்.